செய்த நிறைய காரியங்களுக்கு குரத்தாழ்வார் உசாத்துணையா இருந்தார். அப்படி இருக்கும் பட்சத்துல முக்கியமானது ஸ்ரீபாஷ்யம். அந்த காலத்துல வேத வாக்கியங்களுக்கு முரணான பொருட்களும் தவறான பொருட்களும் புது புது மதங்களும் உற்பத்தியாயிருந்த காலம். அதாவது நிறைய பேருக்கு வழிபாடு மதம் அப்படின்றதுக்கு உண்டான வித்தியாசம் தெரியாததுனால்தான் எக்காலத்திலையும் அந்த மதங்கள் இருந்தது போல ஒரு கற்பனை தோற்றுவிக்கப்படுது. அது உண்மை கிடையாது. ஒரு தேவதை தம்ம விட உயர்ந்தது, ஒரு பலனை அளிக்கக்கூடியதுன்றதுனால அதை வழிபாடு செய்கிறார்கள் மனுஷர்கள். இது வழிபாடு, இது அனாதிகாலமாக உண்டு, எல்லா தேவதைகளை நோக்கியும் இருந்திருக்குது. இந்திரன் வருணன் முதற்கொண்டு தேவதைகளுக்கு கூட சிவன் இல்லை, அதை விட தாழ்ந்துதான் சொல்லப்படுறதான இந்திரன் ருத்ரனுக்கு கூட, ஐ மீன் வருணனுக்கு கூட அந்த ஆராதனைகள் பூஜைகள் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. இது காரணம் அவர்களுக்கு பகவான்